முன்னொரு காலத்தில் ஒரு ஜென் துறவி பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனார். அவர் பார்த்தீங்கன்னா அவரோட தலையில் ஒரு மூட்டையை வச்சுருந்தார். ட்ரெயினுமே வந்துச்சு. அந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. இவருமே உள்ளே ஏறிட்டார். ஏறிட்டு மக்கள் எல்லாருமே அவங்க இடத்துல போய் உக்காந்துட்டாங்க. ஆனால் இவர் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த மூட்டையை அவர் தலையிலேயே வச்சுருந்தார், இறக்கியே வைக்கல கீழே. உடனே பக்கத்தில் இருக்கிற அந்த மனிதர்களெல்லாம் அவரை கூப்பிட்டு, ஐயா கீழே வச்சுருங்களேன், எதுக்கு அவ்வளோ பெரிய சுமையை வந்து சுமந்துக்கிட்டு இருக்கீங்க வந்து அந்த ஜென்துருவி? இல்லைங்க, ஆல்ரெடி வந்து இந்த ட்ரெயினில் வந்து நிறைய பேர் இருக்காங்க, ட்ரெயின் வந்து ஆல்ரெடி ஓவர்லோட் ஆன மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக இந்த லக்கேஜ் வேறு எதுக்கு வைக்கணும், இதை வச்சேனா இன்னும் கொஞ்சம் இந்த ட்ரெயினுக்கு வந்து அதிகமாக சுமை வந்து சேர்ந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இதை கேட்டவுடனே அங்கேருந்த மக்கள் எல்லாருமே சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு ஒரு மாதிரி ரொம்ப கேவலமாக அவரை பார்க்குறாங்க. என்ன ஆச்சு இவருக்கு, மூளைகளை குழம்பிடுச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. உடனே இன்னொரு மனிதர் வந்து அந்த ஜென்துருவிகிட்ட, ஐயா நீங்கள் வந்து இப்போ ட்ரெயின் உள்ளதாக இருக்கீங்க, உங்கள் தலைமையில் இருக்கிற அந்த மூட்டையுமே ட்ரெயின் உள்ளதாக இருக்குது, அதனால் இந்த ரெண்டு பேரோட வெயிட்டுமே ட்ரெயின் சுமந்துக்கிட்டு தான் இருக்குது, இது உங்களுக்கு தெரியுதா இல்லையா, அந்தளவுக்கு முட்டாள்தனமாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாரு. உடனே அந்த ஜென்துருவி வந்து எல்லாரையும் பார்த்து ரொம்ப சத்தமாக சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு அப்புறம் தலையில் இருந்த அந்த மூட்டையை எடுத்து இப்போ கீழே வச்சிட்டாரு. இப்போ எல்லாரும் பார்த்து சொல்கிறாரு, அதாவது பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய சுமையை வந்து நான் சுமந்துக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ நான் அந்த சுமையை இறக்கி வச்சிட்டேன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த கவலைகள் அப்படிங்கிற ஒரு சுமையை உங்கள் தலையில் எப்போவுமே சுமந்துக்கிட்டு தான் இருக்கீங்க, உங்கள் சிறு வயதுலேருந்து சாகிற வரைக்குமே சுமந்துக்கிட்டு தான் இருக்கீங்க, அது நீங்கள் எப்போ இறக்கி வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எல்லாரோட முன்னிலையிலுமே வைக்கிறாரு. அவர் அந்த கேள்வி கேட்ட அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த பெட்டியில் இருக்கிற எல்லாருமே அமைதியாகிடுறாங்க. ஏன்னா அந்த கேள்வியில் இருக்கிற உண்மை வந்து எல்லாருமே புரிஞ்சிருச்சு. இது போல தான் நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து நம்ம கவலை மட்டும் பட்டுக்கிட்டே இருப்போம், கவலைகளுக்கு அதிகமான நேரம் ஒதுக்குறோம். அதாவது சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போவுமே நல்லா படித்து கொஞ்சம் காலேஜெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து கல்யாணம் பண்ணணும், அப்புறம் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைங்கள படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவலை இருந்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், அதுக்கப்புறம் வயசாகிடும், வயசானதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து நோய்கள் வரும், அப்புறம் மருத்துவ செலவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவலைகள் மட்டும் எப்போவுமே நம்ம மனசில் நீங்காமல் ஒரு இடத்த பிடிச்சிக்கிட்டே இருக்கும். அந்த பெரும்பான்மையான நேரத்தை நம்ம கவலைப்படுறது மட்டுமே செலவிட்டுக்கிட்டு இருப்போம். இந்த கவலைகள் மெயினாக எதுக்காக வருதுன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தாட்ஸ், அதாவது எதிர்மறையாக நம்ம இதில் நடந்துருமோ அப்படின்னு நினைக்கிறதால மட்டுமே இந்த கவலைகள் அதிகப்படியாக ஏற்படும். நம்ம வந்து முதல்ல நம்ம வாழ்க்கையை முதல்ல நம்ப ஆரம்பிக்கணுங்க, நம்மளை முதல்ல நம்ப ஆரம்பிக்கணும். நம்ம வாழ்க்கை நம்மளுக்கு கண்டிப்பாக நல்லது மட்டுமே நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உங்கள் மனசுக்குள்ளே விதைச்சிருங்க. இது பெரும்பான்மையான நேரங்களில் நன்மை மட்டுமே நடக்கும். நீங்கள் வந்து நெகட்டிவாக திங்க் பண்ணிக்கிட்டு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்கள, அந்த கவலைகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிச்சு கூட பாருங்கள், 90% அந்த நீங்கள் கவலைப்பட்ட விஷயம் எதுவுமே நடக்காம தான் இருந்திருக்கும். அதனால் நேர்மறையான எண்ணங்களை மட்டும் வளர்த்துங்க. இந்த நெகட்டிவாக நீங்கள் இப்படியே நடந்துருமோ அப்படின்னு நினச்சி கவலைப்படுறதுக்குள்ளே விட்டுருங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கைங்கிறது ரொம்ப சின்ன டைம் தான், இந்த பூமியில் நம்ம இருக்க போகிறது ரொம்ப சின்ன டைம் தான், எப்போ நம்ம அடுத்து நம்ம இந்த பூமி விட்டு போகணும்னு தெரியாது. அதனால் இருக்கிற அந்த கொஞ்ச காலத்தை நம்ம கவலைப்பட்டு வீணடிக்காமல் முடிஞ்ச வரைக்கும் நேர்மறையான எண்ணங்களை உருவாக்குங்க, முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமாக இருக்க பாருங்கள். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.